Hi friends, back to my channel. Kids favorite carrot jelly. Vanga eppadi samaikiren paathalanga. Carrot jelly seiyrakaga 300 gram carrot eduthiruken. 5 carrot vandirukku. Nalla thannila kaluvi eduthaachu. Ippa nalla tholalla seeviittu carrot mixiyila arakkira alavukku podiya narikki eduthukalam. Carrot arakka seriya varadungravinga துருவி கூட எடுத்துக்கங்க. கேரட்டை நறுக்கிட்டு பார்க்கலாம் இருங்க. பொடியா நறுக்கின கேரட்டை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச கேரட் பேஸ்ட்டை வடி வச்சு நல்லா வடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம். வடியில் சேர்த்து வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கையில் புழிஞ்சு எடுத்துக்கணும். இல்லை மஸ்லின் கிளாத்து காட்டன் கிளாத்தில் கூட சேர்த்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சுத்தமாக ஜூஸ் வரும். இது மாதிரி நம்ம கேரட்டில் ஜூஸ் எடுத்து செய்யும்போது கலரெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நல்லா நேச்சுரல் கலர் வருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். கேரட் ஜூஸ் ரெடி இப்போது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துங்க. பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் கரையிற அளவுக்கு தண்ணி சேருங்க போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்த கார்ன்ஃப்ளவரும் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேரட் ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அரைச்சி வடித்து வச்ச கேரட் ஜூஸை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு விடலாங்க. ஒரு டைம் நல்லா கொதி வரட்டும். நல்லா இது மாதிரி கொதி வரும்போது இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், பார்த்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் இனிப்பு சேர்த்திக்கங்க. இப்போ சேர்த்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும், ஓரளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரலும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இப்போ ஒரு 5 ஏலக்காய் எடுத்து தூள் செஞ்சு வச்சுருக்கேன். தூள் செஞ்ச ஏலக்காவும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். போதுங்க, இந்த நெய்யே போதுங்க, அதிகமாக நெய்யெல்லாம் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு. நெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலர் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும்போது ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தட்டில் நம்ம அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நல்லா ப்ளாட்டாக நம்ம ஒரே மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் விட்டுறலாங்க, சீக்கிரமாகவே செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷமே ஆயிடுச்சு.
நமக்கு தேவையான ஷேப்பில் இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப சன்னமாக பீசஸ் வேணுங்கிறதுனால நான் அகலமான தட்டில் விட்டுருக்கேன். உங்களுக்கு திக்காக பீஸ் வேணும்னா நீங்கள் குறுகலான பாத்திரத்தில் விட்டுக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிலிக்கான் ரப்பர் ஷீட் எடுத்துருக்கேன் நான், அதில் கவுத்திக்கிறேன். பாருங்கள், கேரட் ஜெல்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வாயில் வச்சோடனே கரைஞ்சிருங்க அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாங்க. குழந்தைங்க ஸ்வீட்டு கேட்டாங்கன்னா நம்ம கடைக்கு போகாமல் நேச்சுரலாக வீட்டில் இது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு அரை மணி நேரத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கேரட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. மிகவும் உடலுக்கு சத்து தரக்கூடிய கேரட் ஜெல்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கேரட் ஜெல்லி ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தீப் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.